அடுத்தது வந்து ரியாத்திலேருந்து ஹசன்கிறவர் கேட்குறார், தாயகத்திலிருந்து இந்தியாவிலேருந்து குரூப் மூலம் உம்ராவுக்கு வருபவர்கள் எத்தனை உம்ரா செய்யலாம் என சட்டம் உள்ளதான்னு கேட்குறாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து தூரத்துலேருந்து போயிடுறாங்க, லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு அது நினைக்கும் போது இப்போ செஞ்சுக்கிடுவாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு பிரயாணம் பண்ணி போகிறாங்கல்ல குரூப்பாக, குரூப்பாக போகிறது உம்ராவுக்குன்னு போகிறாங்க. போயிட்டு பல உம்ராக்கள் செய்யலாமா அல்லது ஒரு உம்ரா தான் செய்யணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உம்ராவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி, வணக்கங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு அளவுகோல் இருக்கிறது. எந்த வணக்கம் மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கிறதோ அந்த வணக்கங்கள் எதை எதுவாக இருந்தாலும் அதில் ஃபர்ல் என்று சில வணக்கங்கள் இருக்கும். ஃபர்ல் என்று சொன்னால் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட வகையில் செய்யக்கூடியதாக அது சொல்லப்பட்டிருக்கும். அது அனைவருக்கும் அது கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுக்கு பேர் ஃபர்ல்னு சொல்லுவோம். சில வணக்கங்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து செஞ்சுருப்பாங்க, சிறப்பித்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் ஒரு முறை ஒரு அளவு எல்லாமே இருக்கும். இது அல்லாமல் இந்த மாதிரி வணக்கங்கள் அல்லாமல் அதே வணக்கத்தை நம்ம ஒவ்வொரு தனி நபரும் அவரவர் விரும்புகிற அளவுக்கு கூட செய்யலாமா என்று கேட்டால் செய்யலாம். இப்போ வந்து இப்போ லோகருக்கு முன் சுன்னத்து பின் சுன்னத்துன்னு இருக்குன்னு வைங்களேன். இது லோகருங்கிறது ஃபர்லு, முன் சுன்னத்து பின் சுன்னத்துங்கிறது சுன்னத்து. ரசூலுல்லா வந்து அதை கட்டாயப்படுத்தாமல் சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. ஒருத்தனை செய்கிறான் லோகருக்கு முன்னாடி, நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ரெண்டரைக்காய் தொழுவோமேனு தொழுகிறான், சும்மா தொழுகிறான். அந்த சுன்னத்துக்கு மேலே லோகருக்கு பின்னாடி என்ன செய்கிறான், சுன்னத்துக்கு மேலே ஒரு நாலரைக்காய் தொழுவோமேனு தொழுகிறான். இது மார்க்கத்தில் கூடுமா என்றால் இது கூடும். இதுக்கு பேர் நஃபில், விரும்பி நம்மளா செய்கிறது. விரும்பி செய்கிறது என்பது வந்து ஒரு 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 தொழுகையிலேயே மூணுமே கலந்துருக்கும். லோகர் தொழுவுறீங்க அது ஃபர்லு, முன்பின் சுன்னத் தொழுவுறீங்க அது சுன்னத்து. இதுக்கு மேற்கொண்டு நீங்களாக விரும்பி அவரவர் விரும்பி விரும்பி எண்ணிக்கையில் தொழுதால் அதுக்கு பேர் என்னது, நஃபில். இந்த தொழுகைக்கு இதே மாதிரி இருக்கிற மாதிரி எப்போ நீங்கள் நஃபில் தொழுலாம். நஃபில் தொழுகை தூக்கு படுத்து கிடக்குறீங்க, தூக்கமே வரமாட்டேங்குது, ஒரு பத்திரக்காய் தொழுவுமேனு நினச்சி செய்கிறீங்க, அது தப்பா? நம்ம விரும்பி நம்மளாக விரும்பி செய்கிறது, அல்லாவும் ரசூலும் காட்டி தந்ததுக்கு போக மேலதிகமாக செய்கிறது. ஆனால் அந்த வணக்க மார்க்கத்தில் இருக்கணும். தொழுகை தானே செய்கிறோம், தொழுகைங்கிறது மார்க்கத்தில் உள்ளது. மார்க்கத்தில் உள்ள ஒரு வணக்கத்தை அவரவர் தனித்தனி நபர்களாக விரும்பி கூடுதலாக செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம். இதுக்கு பேர் தான் நஃபிலும். இப்போ தொழுகை மாதிரி நோன்பு எடுத்துக்கிறோம், நோன்பு ரமலான் கடமையான நோன்பு இருக்கிறது. இது அல்லாமல் வந்து மாதத்தில் ஒரு மூணு நாள் வைக்கிற நோன்பு, அது மாதிரி வியாழனில் திங்கள் வியாழனில் வைக்கக்கூடிய நோன்பு, அதே மாதிரி அரஃபா நோன்பு, அது மாதிரி முஹர் ஆசூரா நோன்பு, இப்படியான நோன்புகள் வந்து சுன்னத்து. இது மாதிரி செய்யணும்னு கட்டாயப்படுத்தாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் மூட்டியிருக்கிறார்கள். இது சுன்னத்தான நோன்பு. இது இல்லாமல் நீங்கள் என்றைக்கு விரும்புகிற எந்த ஒரு நாள்லையும் தடை செய்யப்பட்ட நாட்களை கழித்து விட்டு, பெருநாளில் வைக்கக்கூடாது, இந்த அஞ்சு நாள் வைக்கக்கூடாதுன்னு இருக்கல, தடை செய்யப்பட்ட நாட்களை கழித்து விட்டுட்டு எந்த ஒரு நாள்லையும் நீங்கள் நோன்பு வைக்கலாமான்னா வைக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி நினைக்கிறேன் இன்றைக்கி நோன்பு வச்சுருவோமே, வச்சிடலாம், என்ன வைக்கலாம், அது ஒரு தப்பே கிடையாது, அது சுண்ணத்து கிடையாது. எல்லோரும் வைக்கணும்னு சொல்லிடக்கூடாது, அவரவர் முடிவெடுக்கிறது. ஒருத்தர் என்ன செய்கிறான், இன்றைக்கி கொஞ்சம் நோன்பு அறுந்துக்குருவோம் அப்படின்னு சும்மா முடிவு எடுத்து நோன்பு வைக்கிறான். ஒரு சனிக்கிழமை நோன்பு வைக்கிறான், வைக்கலாமா? பேர் அஞ்சிலும் நோன்பு வைக்கிறான், வைக்கலாம், அவன் விருப்பம் தானே, அது நோன்பு தானே வைக்கிறான், நோன்புங்கிறது மார்க்கத்தில் உள்ளது தானே. இதுக்கு பேர் என்னது, நஃபிலு. அதே நேரத்தில் இந்த நாளில் இந்த நேரத்தில் இதை செய்யணும்னு ஒரு அதை ரூல் ஆக்கணும்னா பிதத்தா போயிடும். மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைக்கணும் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை சொல்லி அனைவருக்கும் அதை போதனை செஞ்சால் அது பிதத்தா போயிடும். அனைவருக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது, அவரவருக்கு விரும்பின நாளில் அவரவர் விரும்புகிற முறையில் நோன்பு வைத்துக்கொள்வார். இதுக்கு பேர் என்னது, நஃபிலுங்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ ஹஜ்ஜிங்கிற ஒரு கடமை இருக்குது, அது கடமையான ஹஜ்ஜு தான் இருக்கிறது, சுண்ணத்தான ஹஜ்ஜுன்னு ஒன்று இல்லை. இந்த கடமையை ஹஜ்ஜை செஞ்ச பிறகு ஒருத்தர் நினைக்கிறான் இன்னொரு ஹஜ்ஜு செய்வோமேங்கிறான். ஹஜ்ஜிங்கிறது மார்க்கத்தில் ஒரு வணக்கம் தானே, இன்னொரு ஹஜ்ஜு செய்யலாமா, விரும்பி தானே செய்கிறான், அது நஃபிலு, அதுக்குரிய கூலி கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் கடமை கிடையாது. அப்போ கூடுதலாக ஹஜ்ஜை இன்னொரு ஹஜ்ஜு செய்வது என்பது நஃபிலுங்கிற முறையில் ஒரு மனிதனுக்கு என்ன இருக்குது, அனுமதியும் இருக்கிறது, கூலியும் இருக்கிறது. அது மாதிரி உம்ராண்டு ஒரு வணக்கம் இருக்குது, இது ஒரு இபாதத்தானே,
ஒரு உம்ராங்கிறது சுண்ணத்துப்பு சுண்ணத்தான உம்ராவை போயிடும். அதுக்கு மேற்கொண்டவன் என்ன செய்கிறான்டா, நம்ம ஒரு அஞ்சு உம்ரா செய்வோமே, வந்தது வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி அஞ்சு உம்ரா செஞ்சானேயானால், மூணு உம்ரா செஞ்சானேயானால், அது வந்து நஃபில் என்கிற முறையில் அவனுக்கு அது கூடும். இது பொதுவான ஒரு அளவுகோல். இதை வந்து விளங்கிக் கொள்வதற்கு இதுக்கு ஆதாரம் சொல்லணும்ல. இப்படி நான் சொன்னதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டால், இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரு ஆதாரம் என்னென்னு கேட்டால், புகாரியில் 46வது ஹதீஸை எடுத்து பாருங்கள். அதில் ஒரு ஆள் என்ன செய்வார்னா, நஜீது பகுதியிலேருந்து ரசூல்லா தலையெல்லாம் பரட்டையாக போய் ஒருத்தர் வருவார். வந்து என்ன செய்வார்னா, ரசூல்லாட்ட வந்து கேட்பார், இஸ்லாம்டா என்னன்னு கேட்பார். ரசூல்லா சொல்லுவாங்க, ஹம்சு சலவாத்தின் ஃபில் யோமி உல் லைலா, ஒரு நாள் முழுவதும் அஞ்சு வேளை தொழுகிறது என்று சொல்வார்கள். அவர் கேட்பார், ஹல் அலைய கயிறுவா, இது அல்லாமல் வேறு ஏதாச்சும் இருக்குதா என்று கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க, காலல்லா, வேறு ஒன்றும் கிடையாதுப்பா, இல்லா அன் தவ்வா, நீயாக விரும்பி செய்தாலே தவிர. அஞ்சு வேளை தான் கடமை, அதுக்கு மேலே நீயும் விரும்பி செஞ்சிக்க, உன் விருப்பம், அவரவர் சாய்ஸ் அது. அப்போ நீனா விரும்பிலாம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கலை, இல்லா அன் தத்தவ்வா, நீயாக விரும்பி செஞ்சாலே தவிரங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நான் செய்யணும்னு கேட்குறாரு. நம்மளால் நோன்பு வைக்கணுங்கிறாங்க. வேறு ஏதாச்சும் நோன்பில் எனக்கு கடமை இருக்கான்னு கேட்குறாரு. இல்லை, நீயா விரும்பி செஞ்சாலும் தவிர அம்மா அப்படி சொல்கிறாங்க. லா இல்லை அந்த தவிர. அதுக்கப்புறம் ஜக்காத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது இதுக்கு ஜக்காத்து இப்படி இப்படி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் கேட்குறாரு, இதை தவிர எதுவும் நான் கொடுக்கணுமா கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை, நீயாக விரும்பி கொடுத்தாலே தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுட்டவுடனே அந்த மனிதர் என்ன செய்கிறாருன்னா, அதை கேள்வி பதிலை வாங்கிட்டு போகிறார். போகும்போது என்ன சொல்லிக்கிட்டு போகிறாருன்னு கேட்டால், வல்லாஹி லா அஸீது அலாஹாதா வலா அன்குஸ், அல்லாஹ் மீதானையாக இதை விட நான் அதிகமாக்கவும் மாட்டேன், இதை விட குறைக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டு போகிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஃபுல்ல ஹயின் சதக, இவர் சொல்கிறதில் உண்மையாளர்களாக இருந்தால் வெற்றி பெற்று விட்டாருங்கிறாங்க. இதில் நமக்கு தேவையான பாயிண்ட் எதுன்னு கேட்டால், அவர் கடமையான தொழுகை தொழுத பிறகு தொழு வேறு எதுவும் இருக்கான்னு கேட்குறாருல. அப்புறம் ரசூல் என்ன செய்கிறாங்க, நீயா விரும்பி செய்யலாங்கிறாங்கல்ல, அவருக்கு சாய்ஸ் இருக்குதானே, அவர் தொழுவதற்கு தடை செய்யப்படாத அந்த நேரங்களை தவிர்த்து விட்டு, தடை செய்யப்பட்ட நேரங்களை தவிர்த்து விட்டு மீதி நேரங்களில் எப்போ வேணாலும் செய்யலாம், இரவுல பகலில் 10 மணிக்கு தொழலாம், 11 மணிக்கு தொழலாம், 2 மணிக்கு தொழலாம், 3 மணிக்கு வெறுமனை தொழுகையை தொழுவலாம், ராத்திரியில் எந்திரிச்சிக்கிட்டு என்ன செய்யலாம், இரவு தொழுகை தகஜத்தெல்லாம் முடிஞ்ச பிறகு மேற்கொண்டு தூக்கம் வரமாட்டேங்குது, அல்லது நம்ம விபாத்து செய்வோம்னு ஆசைப்பட்றீங்க, நீங்களாக விரும்பி செய்யுங்க, 20 ரக்காத்துலாம் நம்ம கூடாங்கிறது கூடங்கிறதுக்காக நம்ம தப்புன்னு சொல்லலை, அது எல்லோரும் செய்யணும்னு ஆக்கி சுண்ணத்தாக்குறாங்கல்ல, அதனால தான் தப்புங்கிறோம். ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 20, ஒரு நாளைக்கு 30 தொழுதாக கூட தப்பா, அவனாத்தானே விரும்பி செய்கிறான், அது தப்பு வராது, நீயா விரும்பி செய்தாலே தவிரன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஹஜ்ஜி உம்ராவை பற்றி பேசுகிற ஒரு வசனம் 258, அதில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த, யார் காபத்துல்லாவுல் ஹஜ்ஜி செய்கிறானோ, அவ்விழத்தமர அல்லது உம்ரா செய்கிறானோ, ஃபலாஜுனாக அழகி ஐயத்த வஃபபிகிமா, அவன் சஃபா மர்வாவில் அந்த சாய் செய்வது குற்றமில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒமன் தத்தவ்வா ஹைரன், நல்ல காரியங்களை மேலதிகமாக யார் செய்கிறாரோ, தத்தவ்வுன்ன நஃபில் உபரியாக செய்கிறாரோ, ஃபைனல்லாக ஷாக்கிரன் அலீம், அல்லாஹ் வந்து அதுக்கு நன்றி செலுத்துகிறவனாக இருக்கிறான், அல்லாஹ் என்ன நன்றி செலுத்துவான், கூலி தருவான்னு அர்த்தம். அப்போ ஹஜ்ஜு உம்ராவை சொல்லிட்டு, ஃபமன் தத்தவ்வா ஹைரன், நல்ல விஷயங்களை யார் மேலதிகம் செய்கிறாரோ, ஒருத்தான் செய்யணும் இன்னும் அதிகமாக செய்வாரேயானால் அதுக்கு அல்லாஹ் கூலி தருவான்னு சொல்லி இந்த ஹஜ்ஜி உம்ராவை சொல்கிற வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஹஜ்ஜி செஞ்சிட்டியா, அது நல்ல காரியம் தானே, இன்னொரு தடவை செய்ய, நீனா விரும்பினான் செஞ்சால் அதுக்கு கூலி இருக்குது. அப்போ 258 வசனத்தில் என்ன இருக்குது, இத்தனை உம்ரா தான் செய்யணுங்கிறது கிடையாதுன்றது விளங்குறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதர் வந்து அல் ஹஜ்ஜு ஃபீ குல்லி சனத்தின் அவு மரத்தன் வாஹிதா, அதாவது ஒரு தடவை ஹஜ்ஜி என்பது வருஷா வருஷம் செய்யணுமா அல்லது வாழ்நாளில் ஒரு தடவை தானா என்று ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. ஹஜ்ஜை பற்றி ரசூல்லாட்ட கேட்குறாரு, ஃபீ குல்லி சனத்தின் ஆண்டுதோறும் செய்யணுமா, அவு மரத்தன் வாஹிதா, அல்லது ஒரு தடவை செய்யணுமா வாழ்நாளில் ஒரு தடவைன்னு வச்சுக்கணும். அப்போ ரசூல்லா செய்கிறாங்க, பல் மரத்தன் வாஹிதா, ஒரு தடவை தான்ப்பா, ஃபமன் ஜாத, யார் அதுக்கு மேலே செய்கிறாரோ, ஃபஹுவ தத்தவ்வுன், அது நஃபில் ஆகும், தத்தவ்வுன்னா நஃபிலுக்கு இன்னொரு வார்த்தை, உபரி வணக்கமாகும், கூலி இருக்குன்னு அர்த்தம்.
அப்போ அது வந்து மேலதிகமாக செய்கிறதுல ஹஜ்ஜை பற்றியே கேட்குறாரு. ஹஜ்ஜு வந்து வருஷ வருஷம் செய்யணுமா, வாழ்நாளில் ஒரு தடவை ஆண்டு ஒரு தடவை தான், நீ விரும்பினா கூட கூட செஞ்சிக்க, செஞ்சால் அது உபரி உள்ளது நஃபிலு. அப்போ ஹஜ்ஜை கூட என்ன செய்யலாம், எத்தனை ஹஜ்ஜும் செய்யலாம், அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. அபுதாவதில் வரக்கூடிய ஹதீஸு, ஆதாரப்பூர்வ ஹதீஸு. அதே மாதிரி வந்து பொதுவாக அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான்னா, 284 வசனத்தில் நோன்பை பற்றி பேசிக்கிட்டு வரும்பொழுது, ஃபமன் தத்தவா ஹைரன், நல்ல காரியத்தை எவன் மேலதிகமாக செய்கிறானோ, ஃபவ ஹைரன் லஹு, அது அவனுக்கு நல்லது. நல்ல காரியன்ற மஃபர்ல சுன்னத்துன்ற சொல்ல சொல்லித்தன்ட்டாங்க, அதோடு நிற்காமல் இன்னும் கொஞ்சம் செய்வேன் நல்லதானது, இன்னொரு 10 ரக்காத் டெய்லி கூட தொழுவு, டெய்லி 4 ரக்காத்த கூடுதலாக தொழுவு, அந்த போட்டு தந்த லிஸ்ட்டை விட, ஃபர்லு சுன்னத்து லிஸ்ட்டை விட மேற்கொண்டு என்ன செய்யலாம், நீங்கள் தொழுவலாம், நோன்புகளை வைத்துக் கொள்ளலாம். ஜக்காத்து 2.5% இருக்குது, 20% கொடுத்தா தப்பா, விரும்பி செய்கிறதா எவ்வளோனாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த 2வது அத்தியாயத்தில் 184 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து புகாரில் 6502 ஹதீஸில் இருக்கிறது, அடியான் வந்து என்னிடத்தில் நெருங்கிறதா இருந்தால் நான் கடமையாக்கின வணக்கம் இருக்க அதை கொண்டு தான் நெருங்க முடியும், அது விட்டுப்புள்ள நெருங்க முடியாது. அப்போ மாத்த கர்ப இளைய அபுதி பிஷையின் அஹப்ப இளைய மீ மஃப்தரல் துவலைகி, நான் கடமையாக்கியதை தவிர விட வேறு ஒன்றை செய்து எனக்கு வந்து அவன் நெருங்க முடியாது. ஒரு அடியான் நான் என்ன கடமையாக்கியிருக்கேனோ அதை செஞ்சால் தான் என் பக்கம் நெருங்க முடியும் என்று சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் திரு சொல்லா சொல்கிறான், உமாயசால் அபுதி எத்தக்கரபு, இப்படி கடமையை செஞ்ச அடியான் என்னை நெருங்கி கொண்டு, அல்லாஹ் சொல்வதாக என்னை நெருங்கி கொண்டே வருவான், பின் நவாஃபிலி, உபரி வணக்கங்கள் மூலமாக. உபரி வணக்கம் முதல்ல கடமையானதை கொண்டு நெருங்கிறது, மேலும் நெருங்கிறது ஒன்று இருக்குது நஃபிலை கொண்டு. ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, கடமையை செஞ்சால் தான் நெருங்க இயலும், இப்படி நெருங்கினதை வந்து அப்படி நெருங்கி கொண்டே இருப்பான்டா என்ன செய்கிறது, மேலும் 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 அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் ஆவான், அதிக நெருக்கம் உள்ளவன் ஆகுறதா இருந்து அதை என்ன செய்யணும், பின் நவாஃபிலி, நவாஃபில்னா நஃபிலு, நஃபில்களை கொண்டு தான் என்னிடத்தில் அடியான் வந்து மேலும் நெருங்கி கொண்டே வருகிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸு புகாரியில் 6502 ஹதீஸில் இருக்குது. அப்போ இதில் என்ன நமக்கு விளங்குறோன்னு கேட்டால், உம்ரான்னு போயிட்டீங்க, ஒரு உம்ரா செஞ்சிட்டிங்கல்ல, ஒரு உங்களுக்கு காசை செலவழிச்சிட்டு போயிருக்கிறீங்க, இன்னொருக்கா வர்றதெல்லாம் பெரிய பெரிய விஷயமா, அது முடி சாதாரண விஷயமா, சாத்திய குறைவு, நீங்கள் என்ன செய்யலாம், அது மறுபடியும் இன்னொரு உம்ரா, இன்னொரு எத்தனை உம்ராண்டு கணக்கு கிடையாது, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தங்கி இருக்கிறீர்களோ அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்யலாம். ஹஜ்ஜு வந்து ஒரு தடவை 2-3 செய்ய முடியாது, ஹஜ்ஜுக்கே குறிப்பிட்ட நேரம் நாள்லாம் இருக்குதுல்ல, ஹஜ்ஜுங்கிறதுக்கு வந்து இத்தனை நாள் இது, இத்தனை நாள் இது, இத்தனை நாள் இதுன்னு இருக்கிறதுனால நஃபில் ஹஜ்ஜுக்கு தனியாக தனி பயணம் தான் போகணும். ஃபர்ல் ஹஜ்ஜுன்னு போனால் ஃபர்ல் தான் செய்ய முடியும், அதுலேயே இன்னொரு ஹஜ்ஜு செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது, அந்த நாள் கடந்துருமே, மறுபடியும் இப்போ 8வது நாள் திருப்பி வராத, அதனால் வந்து 8வது நாள்லேருந்து 13 வரைக்கும் இந்த ஹஜ்ஜுடைய முக்கியமான சடங்குகள்லாம் இருக்கிறது. அதை செய்கிறதுனால பிரயாணம் பண்ணி ஒருத்தன் போனான்னு சொன்னால் ஒரு பயணத்தில் ஒரு ஹஜ்ஜு தான் செய்ய முடியும். ஏன் முடியும் என்று கேட்டால், ஹஜ்ஜிக்கு வந்து அது துவக்கமும் முடியும் நாள், அது நிர்ணயித்த நாள் இருக்கிறது, அதனால் அது செய்ய முடியாது. உம்ராவுக்கு நிர்ணயித்த நாள் இருக்குதா, பிற இத்தனையிலேருந்து இத்தனைக்குள்ளே செய்யணும்னு ஏதாவது இருக்குதா, இல்லை. அதனால் ஒரு பயணத்தில் என்ன செய்யலாம், அதுக்கு நேரம் குறிப்பிடாதனால 100 உம்ரா கூட செய்ய, அதனால் என்ன இருக்குது, அதுக்கு வந்து லிமிட்லாம் கிடையாது. நமக்கு எவ்வளோ நன்மையை கொள்ளடிக்க போயிருக்கிறோம், கஷ்டப்பட்டு போயிருக்கிறோம், எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ நன்மையை செஞ்சுட்டு வர வேண்டியதானே, அதனால் வந்து ஒரு பயணத்தில் ஒரு உம்ரான்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, அது வந்து தப்பு மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. உம்ராவுக்கு போகிறவங்க அப்படி கிடையாது, எத்தனை உம்ரா என்ன செய்யலாம், வந்து செய்யலாம், ஒரே பயணத்திலேயே போய் உங்களுக்கு முடிஞ்ச அளவு செஞ்சுக்கலாம், இவ்வளோ ஆதாரத்துலையும் இவ்வளோ சான்றுகளும் நீங்களே அதை வழங்கி கொள்ளலாம். அடுத்ததாக